ஹலோ மம்மீஸ் வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் 7 மாதத்துலேருந்து ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்சாகவும் கொடுக்கலாம் இல்லை டின்னராகவும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லா விதமான ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த ஒரே ரெசிபிலே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு சாப்பாட்டு அரிசி சேர்த்துடலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துருங்க. இப்போ இதை ரெண்டையும் நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஃபுட்டு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஏதாச்சும் 1 வெஜிடபிள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து உருளைக்கிழங்கு இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இல்லாட்டி சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் மூடி போட்டு 3 விசிலுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். 3 விசிலுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரொம்ப குழைவாக வந்து சூப்பராக வந்து சாதம் ரெடியாகி வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இருந்தால் இதை நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 1.5-2 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி வந்து ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அது வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.